அதாவது ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கும் சொத்து பட்டியலை வெளியிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். இப்போ அந்த வந்து சொத்து பட்டியலை வெளியிடுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ காட்சியை பதிவிட்ட பொழுது யாரும் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறதுக்கு அனுமதிச்சாங்களா சொல்லுங்கள். நீங்கள் யாராவது உங்களை யாராவது கேள்வி கேட்க அனுமதிச்சாங்களா? இல்லை, ஒரு 15 நாள் கழித்து செய்தியாளரை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அவரவருடைய சொத்துக்கள் வந்து வேட்பு மனுவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, வெளிப்படையாக இருக்குது. இப்போ என்னோடய சொத்து என்னங்கிறத நான் வேட்புமனுவில் தாக்கல் பண்ணியிருக்கேன். அப்போ அதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால், சொத்துக்கள் விடுபட்டு இருந்தால் அந்த வேட்பு மனுக்கே ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கலாம், அல்லது அதன் பிறகு வழக்கு தாக்கல் செய்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு முதல்ல சொன்னது என்னது? இல்லை இல்லை சார், முதல்ல சொன்னது என்னது? என்ன பட்டியல் வெளியிடுவேன்னு சொன்னாங்க? ஊழல் பட்டியல் வெளியிடுவேன்னு சொல்லிட்டு எதுவுமே எந்த விதமான ஆதாரமோ அடிப்படைத்தன்மையோ எதுவும் இல்லாமல் குறைஞ்சபட்ச அறிவு கூட மண்டையில் இல்லாமல் ரெண்டு பட்டியலுக்கு வித்தியாசம் இருக்குது. ஊழல் பட்டியலுக்கும் சொத்து பட்டியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. சொத்துக்கள் என்பது அவருடைய உழைப்பால் அவருடைய கணக்கில் இருக்குது. கணக்கில் என்னென்னலாம் இருக்குது அதை தான் வந்து அவங்க பண்ண போகிறாங்க. இப்போ அது வேட்புமனுல தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதை எடுத்து நான் வந்து பிரைவேட்டில் இன்னொரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அதுக்கான மதிப்பீடுகளாக தயார் செஞ்சு நான் போடுறேன்னு சொல்கிறது, அதாவது யாராவது அவருக்கு மீது சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே? இந்த மாதிரி இவங்ககிட்ட அதிகமான சொத்துக்கள் இருக்குன்னு கேஸ் ஃபைல் பண்ணலாம்ல, எல்லாமே வெளிப்படையாக ஆடி இதில் வந்து தேர்தலில் கொடுக்கப்பட்ட அபிலவுட்டில் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால் நீங்கள் அடுத்த முறை பார்க்கும்போது ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்னு படித்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். படித்து நல்லா படித்து இந்த பட்டியலுக்குடைய பெயருக்கும் அந்த சொத்து பட்டியலுக்கும் ஊழல் பட்டியலுக்கும் என்ன வார்த்தை வித்தியாசம் அப்படிங்கிறத படித்து கொஞ்சமாவது அறிவை வளர்த்துக்க சொல்லுங்கள். தெரியலனா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்க சொல்லுங்கள். இப்போ ராஜீவ்காந்தான் மாதிரி ஒரு வக்கீல்கிட்ட கேட்டு இந்த மாதிரி இது ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். மாநில தலைவராக இருக்கும் வரை சில பேர்த்தோட உதவி வச்சுதான் நான் பண்றேன். நான் அவங்கள மாதிரி கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்து வச்சிருந்தா நான் அந்த பணத்துல இருந்து கொடுப்பேன். கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்துல எனக்கு வரக்கூடிய வருமானம் 166,000 சில்லறை பார்த்திருப்பீங்க, அக்கௌண்ட் எடுத்து பாத்தீங்களான்னு தெரியல, ஓபன் பண்ணி தெரியல. ஒரு கம்பெனில கன்சல்டன்டா இருக்கேன், மாசம் 166,000 சில்லறை வாடகை வருது எனக்கு. கன்சல்டன்ட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, விவசாயம் பண்றேன், நான் எப்படி வந்து ஒரு 6,5 லட்சம் ரூபாய் எப்படி நான் அஃபோர்ட் பண்ண முடியும்? ஃபிளைட் டிக்கெட் 3 லட்சம் ரூபாய் வருது, மாசம் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்கேன், தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கேன், எங்க? அதான் சொன்னேன். அதனால் நான் வந்து கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்துருந்தா 4 பேர். ஆமாண்ணே, நான் இதை ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் கேளுங்க, இன்றைக்கி ஒரு அமைச்சரே இருக்காங்க, 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா அமைச்சருக்கு சம்பளம் வரும். ஆனால் அமைச்சருடைய பர்சனல் ஸ்டாஃபே 100 பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, உங்கள் அமைச்சர்கிட்ட கேளுங்க, திருச்சிக்காரர் அண்ணே பர்சனல் ஸ்டாஃபே 10 பேர் வச்சிருக்கீங்க, எப்படி சம்பளம் கொடுக்குறீங்கன்னு கேளுங்க. இல்லை, இந்த ஒரு அமைச்சர்கிட்டே கேளுங்க. திருச்சியில் ஒரு வீடு, சென்னையில் ஒரு வீடு, கோயம்புத்தூர் ஒரு வீடு, புதுசாக வீடு கட்டுறீங்க, இந்த வீட்டு வாடகை யார் கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. நான் ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஆமாம், என் நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க. ஐஏஎம் லக்னோவில் என் கூட படித்தவங்க ரெண்டு நிறுவனத்திலிருந்து தான் பிஎக் சம்பளம் போடுறாங்க. ஏன்னா என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையே 12 வருஷம் ஓப்பனாக போட்டதுக்கு அப்புறம் ஒளிவு முறை என்ன இருக்குது? ஓப்பனாக சொல்கிறேன், இதில் வந்து பதறக்கோ இதில் மாத்திரக்கோ என்ன இருக்குது? எனக்கு யார் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன். கம்பெனியில் அடிக்கக்கூடிய டீசல், காருக்கு அடிக்கக்கூடிய டீசல் கட்சி கொடுக்குது. வடக்கூடிய வாடகையை ஒரு நண்பர் கொடுக்குறாரு. 3 பிஏக்கு 3 கம்பெனிலேருந்து பணம் வருது, இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குண்ணே? என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, 7 லட்சம் என்னால் செலவு பண்ண முடியாது. அடுத்து இந்த பொறுப்பு மாதிரி இன்னொரு பொறுப்புக்கு போயிட்டேன்னா 1 பிஏ போதும், இவ்வளவு தூரம் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை, 1 லட்சம் ரூபாய் வாழ்க்கையை வாழ்ந்துக்குவேன், அன்னைக்கு வேற மாதிரி நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். இதிலும் நான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கேன்னா மக்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டோம். இங்க ஏதோ ஒரு ஹைவே கான்ட்ராக்டர் போய் மாசம் பணம் குடியான்னு பணம் வாங்கல, டெண்டர்ல போய் கட்டிங்கோ கமிஷனோ வாங்கல, என் வாழ்க்கை எப்படி வாழ்றேன்னு நான் திறந்துட்டேன். ஏன்னா அப்பத்தான் கரப்ஷனை பத்தி பேசுவதற்கு எனக்கு ஒரு லாயக் இருக்குங்கிற அடிப்படையில் கம்ப்ளீட் ஓபன் பண்ணியாச்சு. ஏன்னா 12 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன், 200 பேஜ்னு, அதில் போய் பாருங்கண்ணே. பரோட்டா சாப்பிட்டதுலேருந்து சில்லி சிக்கன் சாப்பிட்டதுலேருந்து எல்லாம் இருக்குது ஸ்விக்கியில். இதை விட என்ன வேணும்? இதை விட நான் சுத்தமான உங்களுக்கு எப்படி காட்டுறது? நான் கேட்குற தமிழ்நாட்டில் இவ்வளோ பேசுகிறீங்களே, 1 பேஜ் நீங்கள் போடுங்கடா பார்க்கலாம். ஆனால் அவர்கிட்ட கேட்குற 1 பேஜ் நீ திறந்து காட்டு வாழ்க்கையில். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேங்க்